Hi guys, welcome back to my channel Asina Blog. If you are first time watching my channel, subscribe to my channel. First of all, I am doing this video for the main reason. If you are all subscribers, I am thanks for then vandu, I really sorry because I am doing 1 month and I am doing this video. I have a health issue. I am doing this video. I am doing body heat. Ayichu. So வந்து எனக்கு அங்கங்க பொப்புல இருக்கு லைக் நான் பிம்பிள் வந்துருச்சு அப்படினு நான் ரொம்ப நான் கேஷுவலா விட்டுட்டேன் அப்புறம் அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தான் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிட்டே இருந்துச்சு ரொம்ப ஹெட்ஏக் இருந்துச்சு ரொம்ப டயர்ட் ஆச்சு ரொம்ப கை கால்லாம் வலி சாப்பிட முடியல வாமிட்டிங் சென்ஸ் இருந்துச்சு நான் முடிவே பண்ணிட்டேன் நமக்கு கொரோனா வந்துருச்சு நம்ம அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் நான் முடிவே பண்ணிட்டேன் பட் God grace எனக்கு கொரோனா ஒண்ணு अफेக்ட் பண்ணல பட் எனக்கு வந்து அம்மா வந்து போட்டுருந்துச்சு லைக் பெரிய அம்மன் சொல்வாங்கல்ல chicken pox அது போட்டுருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல போடல அது வந்து சாகுறதுக்குள்ள ஒரு டைம் லைஃப்ல எல்லாருக்குமே வந்துருமாமா எனக்கு சின்ன வயசுல குழந்தையா இருந்துச்சு எனக்கு அம்மா வந்து போடல சோ எனக்கு இப்ப போட்டுருக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னியோட 25 நாள் ஆச்சு தண்ணி எல்லாம் ஊத்திட்டோம் என்னன்னு பார்த்தோம்னா முதர்ன மாதிரி இம்யூனிட்டி பவர் எனக்கு திரும்ப வரல இன்னைக்கு தான் மூணாவது தண்ணி ஊத்தி இருக்கு பட் எனக்கு இன்ன மாதிரிக்கு இப்போ மாதிரிக்கு இம்யூனிட்டி பவர் பழைய மாதிரிக்கு எனக்கு இல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல ரொம்ப எப்படி சொல்றதுன்னா லைக் தைலம் தேக்க முடியாது டாக்டர் போய் பார்க்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்க முடியும் என்னோட ட்ரீட்மென்ட்டே பாத்தீங்கன்னா வேப்பந்தலையும் மஞ்சளோ அரைச்சு தான் வந்து நம்ம பாடியில எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் தண்ணி குடிச்சேன் மோர் குடிச்சேன் எல்லனி ரேரா தான் சேர்த்துக்கிட்டேன் बिकॉज எங்க வீட்ல எல்லனி ரொம்ப சேர்த்த கூடாது அப்படினு சொல்லிட்டாங்க சோ தண்ணி ரெகுலரா குடிச்சேன் தென் வந்து மோர் ரெகுலரா குடிச்சிட்டு இருந்தேன் பட் என்னால ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிக்க முடியல बिकॉज எனக்கு நாக்குல எல்லாம் ஃபுல்லா வந்துருச்சு எனக்கு லிப்ஸ்ல உள்ள நாக்குல நாக்கு கீழ மேல இந்த இடம் ஃபுல்லாவே வந்திருந்துச்சு சோ அதனால சாலிடா எதுமே சாப்பிட முடியல லிக்விட் மட்டும் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு சோ நான் எப்படியோ தண்ணி மட்டுமே குடிச்சு மோர் மட்டுமே குடிச்சு கஷ்டப்பட்டு ஒரு அரை இட்லி ஒரு இட்லி கொஞ்சம் சாப்பாடு அப்படியே அப்படியே சாப்பிட்டேன் ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சிச்சு முத மாதிரிலாம் சாப்பிட முடியல எனக்கு இன்னுமே வந்து நான் ரெக்கவரி ஆகலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்த இம்யூனிட்டி பவர் எனக்கு பாடியில சுத்தமா கிடையவே கிடையாது போயிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட இது ஷேர் பண்ற பாருங்க எனக்கு வந்து முட்டி அப்படி எப்படி சொல்றதுன்னா சீப்பு போடக்கூடாது தலை சீவ கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் சீப்பெல்லாம் போடல என்ன பண்ணேன்னா ஃபுல்லா இப்படி தலைய இப்பவாச்சி முடி பாருங்க எவ்வளவு முடி போயிடுச்சுன்னு என்ன பண்ணேன்னா சும்மா இப்படி பின்னி மடிச்சு இப்படி போட்டிருந்தேன் ஃப்ரீ ஹேர்லாம் ஒண்ணுமே விடல அப்புறம் என்னாச்சுன்னா முடி அப்படியே ஒரு மாதிரி இழுத்து ஜட பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஓகே நம்ம ஒழுங்காம சீப்பு இல்லாம நம்ம ஒழுங்காம கையிலயே எடுத்து விடலான்னு சொல்லிட்டு நான் அப்படி கையில இப்படி இப்படி எடுக்க எடுக்க இந்த ஐயப்படத்துல அந்த ஓஸ்மாக்கு இப்படி வரும்ல அந்த மாதிரி எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த போட்டோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க ரெண்டு டைம் தான் நான் வந்து இந்த 25 நாள்ல நான் தலையே சீவினேன் அந்த ரெண்டு டைமே பாத்தீங்கன்னா நான் சீப்பு யூஸ் பண்ண கிடையாது நான் கையில தான் இது மாதிரி சீவினேன் லைக் ஒரு பால் சைஸ்ல ஒரு டென்னிஸ் பால் சைஸ்ல எனக்கு முடி உதிர்ந்துருச்சு இப்ப எனக்கு முடியே இல்லை சுத்தமா எனக்கு போயிருச்சு முடி டோட்டலா என் பாடியில இருந்த இம்யூனிட்டி பவர் எல்லாமே போயிருச்சு நீ அந்த முடியெல்லாம் நான் வளர்த்தணும் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நல்லா வந்து இம்யூனிட்டி பவரோட ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா எனக்கு ஹெட்ஏக் ஸ்டில் ஐ ஹாவ் அ ஹெட்ஏக் எனக்கு இப்பவுமே ஹெட்ஏக் இருந்துட்டே இருக்கு ரெண்டாவது பார்த்தோம்னா லைக் சாப்பிட முடியல ரொம்ப வந்து ஒரு தோசை சாப்பிட்றதே ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முழுங்க வேண்டியதா இருக்கு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயின் ஆகுது சரியா சாப்பிட முடியல காரம் சுத்தமா சேர்த்திக்க முடியல முத மாதிரி வாய்ஸும் எனக்கு ஒன்றும் பேச முடியல நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதான் எனக்கு வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு தென் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கெல்லாம் 100 சப்ஸ்கிரைபர் வருவாங்களா அப்படிங்கிறதையும் நான் நினச்சி கூட பார்க்கல யூடியூப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை நம்மளுக்கெல்லாம் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வீடியோலாம் யார் பார்ப்பாங்க சொல்ல போனால் நான் இன்னும் வந்து உருப்படியான கண்டென்ட் கூட நான் இன்னும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நானும் பிகினிங் ஸ்டேஜ் இல்லையா நான் உருப்படியான கண்டென்ட் கூட கொடுக்கல மெயின் வந்து எனக்கு ஒரு எந்த சப்போர்ட்டிவுமே கிடையாது ஸோ இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன் அதுலேயும் ஒரு 5 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாமல் சாங்கை வச்சு போட்டேன் அது காப்பிரைட் கிளைமுன்னு சொல்லி அதை வேறு தூக்கிட்டாங்க அந்த 5 வீடியோவுமே எனக்கு நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு
அந்த அஞ்சு வீடியோவுமே என்னாச்சுன்னா தூக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் வந்து அந்த சாங் இல்லாம மறுபடியும் இதை நான் அப்லோட் பண்ணணும். எனக்கு தெரியல அது பெருசா என்ன ஒரு 13 seconds தான் வந்துச்சு அந்த சாங் நான் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வாய்ஸ் கொடுத்தது அந்த சாங் கொடுத்தது காப்பிரைட் இஷ்யூ ஆகும் அப்படின்னு நினச்சி நான் கொடுக்கல. ஃப்ரீ காப்பிரைட் மியூசிக் எதுவும் நான் எடுக்காமல் நான் வந்துட்டு இது மாதிரி இதே எடுத்தது என் தப்பு தான். பட் அது தெரியாமல் பண்ணிட்டேன். அதனால் அந்த நல்ல வியூஸ் போயிட்டுருந்தேன். அஞ்சு வீடியோவுமே வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணலான்னா எனக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப சிக்கு, என்னால் முடியல. ஸோ வந்து என்னால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு சீக்கிரம் நான் ரெக்கவரி ஆகணும். எனக்கு என்னென்னா ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, அம்மா போட்டுச்சுன்னா 25 days கிட்டலாம் இருக்காது, மோர் தென் 2 weeks சரியாயிரும் அப்படின்னாங்க. எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. பட் ப்ராப்பராக நம்ம இன்டேக் பண்ணிக்கணும், ஃபுட்டாக இருக்கட்டும், லைக் ஜூஸ் குடிக்கணும், சூப் குடிக்கணும், இளநீ குடிக்கணும் அப்படின்னாங்க. நான் எதுவுமே அது மாதிரி ப்ராப்பராக நான் எடுத்துக்கல. என்னன்னா எங்கள் வீட்டு சைடு வந்து ரொம்ப இளநி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 25 days நான் ஒரு 3 இளநி தான் குடித்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணி 3 cans 4 cans இந்த பாட்டிலில் குடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியும் ஒரு 1/2 liter கிட்ட மோர் தனியாக குடிச்சிருவேன். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு முழுங்குவேன். பட் நார்மலாக அந்த ஒரு பனானா கூட என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. எப்படி சொல்கிறதுனா இந்த கற்பூர வெள்ளிப்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பனானா கூட என்னால் முழுசாக சாப்பிட முடியாது. லைக் சாப்பிட்டேன்னா எனக்கு எல்லாமே வலிக்கும், பெயின் ஆகும். அதோட அப்புறம் என்ன பண்ணுறது, சுத்தமாக ஸ்டாமினா இருக்காதுல்ல. அதனால தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டேன். இன்னையோடு எனக்கு 25 days ஆச்சு. எனக்கு இன்னுமே என்னோட பாடி கண்டிஷன் வந்து நார்மல் ஆகலை. என்னென்னா எனக்கு நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். லைக் ரொம்ப ஹெட்டேக் இருக்குது, தூங்க முடியல, ரொம்ப ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்குது, தூங்க முடியல, ஹெட்டேக்காக இருக்குது, லைக் வாமிட்டிங் சென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, சாப்பிட முடியல, மீறி சாப்பிட்டா ஸ்டொமக் பெயின் ஆகுது, உடம்பெல்லாம் வலி, தைலம் தேய்க்க முடியாது, ஒரு ஜெல் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து டாக்டர்கிட்டையும் போகக்கூடாது, டேப்லெட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அது எதுவுமே நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணவே கிடையாது. எனக்கு இதை பற்றி தெரியல, புதுசாக வந்திருக்கு இல்லையா. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல. கண்டிப்பாக யாராச்சும் உங்கள் வீட்டில் பெரியம்மா போட்டு அஃபெக்ட் பண்ணியிருந்து அவங்களுக்கு இது மாதிரிலாம் இருந்துச்சா, முடி ரொம்ப கொட்டுது, தலை வலிக்குது, கண் வலிக்குது, உடம்பு வலிக்குது, சாப்பிட முடியல, பேச முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, மூட் ஸ்விங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, லைக் எப்படி சொல்கிறதுனா ஐ எம் நாட் தட் மச் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக இருக்குது, ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கே தெரில. மேபி இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா லைக் அந்த மூட் ஸ்விங்னால அந்த டிப்ரெஷன் வருதோ என்னமோ எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலாக வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எனக்கு இந்த ஃபேஸில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். நம்ம ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் தான் இருந்தேன். பார்க்க போனால் அந்த 5 videos காப்பிரைட் கிளைம் ஆயிட்டு அதை டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு வியூஸ் போன வீடியோஸ் அது எல்லாமே ஓகேவா. இப்போ எனக்கு வந்து 159 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. சீரியஸ்லி நான் வந்து நமக்கெல்லாம் ஒரு சீரியஸாக சொல்லணும்னா நமக்குலாம் 50 பேர் வருவாங்களா சப்ஸ்கிரைபர்ஸு, அதே அதிகம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதுக்குண்டான எஃபோர்ட் நான் எடுக்கணும் இல்லையா. ஸோ என்னடா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், இந்த சேனலில் வீடியோவே போடல, நம்ம எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கனாலும் ஓகே. நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா இப்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. நான் ரெக்கவரி ஆகிட்டு ஃப்யூச்சரில் நல்ல வீடியோஸ் போடுறேன். இப்போது எனக்கு என்னென்னா இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் எப்படி நான் ரெக்கவரி ஆகி வர்றது, லைக் வந்து ஏதாச்சும் ஃபுட் ஹேபிட் நான் மாற்றணுமா, இல்லை வந்து நான் டாக்டர்கிட்டே போய் கன்சல்ட் பண்ணவா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நீங்கள் ஃபேஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே இப்படி மார்க்ஸ் இருக்குது. எனக்கு உடம்புல எல்லா பக்கமுமே மார்க்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு காலில் உடம்புல போட்டதெல்லாம் மறைஞ்சிருச்சு, பட் அந்த பக்கு வந்து கீழே விழுகலை. லைக் வந்து எப்படி சொல்கிறதுன்னா இது மாதிரி எப்படி சொல்றதுனா ஒரு மாதிரி டாட் டாட்டா அப்படியே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கொப்பளம் வந்துட்டு அந்த கொப்பளம் அப்படியே அமுங்கிட்டு அந்த இடத்துல இப்படி தொட்டோம்னா வலிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி எனக்கு அப்படியே பிளாக் கலர்ல மார்க்ஸ் வந்த மாதிரி இருக்கு. நான் அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, வெறும் வேப்பந்தலையும் மஞ்சளும் மட்டுமே அரைச்சு அரைச்சு தான் ஃபுல்லா தேய்ச்சேன்.
இப்ப என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப ஃபேஸ்ல இருக்கிறது, தலையில, உடம்புல பொடனி, கை கால் எல்லா பக்கமும் இருக்கு. எனக்கு இப்போ அந்த மார்க்ஸ் எல்லாம் மறையணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது, இல்லை அதுக்கு ஏதாச்சும் நம்மளா வந்து நேச்சுரலான ஹோம் ரெமிடி நம்மளா யூஸ் பண்ணி நம்ம எது பண்ணி அப்ளை பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நான் நெட்ல பார்த்தேன், என்னன்னா கசகசாவும் கஸ்தூரி மஞ்சளும் அரைச்சு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, கருவேப்பில் கூட சேர்த்தி அது எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 weeks வந்து அது கொஞ்சம் நார்மல் ஆகும், அப்படி போக போக அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மறைஞ்சிரும் அப்படின்னாங்க. எனக்கு அது எப்படி என்ன ஏதுன்னு ட்ரை பண்றதுக்கு பயமா இருக்கு. பிகாஸ் எனக்கு இப்ப ஃபேஸ்லயுமே வந்து நான் ஃபுல்லாவே எனக்கு ரெக்கவரி ஆகல, மார்க்ஸ் இருக்குதான், பட் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் எந்திரிக்குது, பச்சை புண்ணு மாதிரி எந்திரிக்குது. எனக்கு சீரியஸ்லி எனக்கு வேற ஏதாச்சும் அப்ளை பண்றதுக்கு பயமா இருக்கு. இப்ப அப்ளை பண்ணலாமா, ஏன்னா இன்னைக்குதான் மூணாவது தண்ணி ஊத்தணும். சோ வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா, இல்ல எப்படி சொல்றது, இப்போ இந்த பச்சை புண்ணு இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணோம்னா வேற ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு பயமா இருக்கு. ஸோ எனக்கு இதை பத்தி தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மார்க்ஸ் மறையிறதுக்கு தென் வந்து இம்யூனிட்டி பவர் முதர்ந்த மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு கண்டிப்பா வந்து டிப்ஸ் சொல்லுங்க. சீரியஸ்லி நான் சாப்பிட்டா சரியாயிருவேன்னு எனக்கே தெரியும், பட் என்னால சாப்பிட முடியல, ஏன்னா எனக்கு இதுல இருந்து நான் ரெக்கவரி ஆகணும் சீக்கிரம். ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. சீக்கிரமா வந்து இதெல்லாம் ரெடி பண்றோம், சீக்கிரமா சரி பண்ணிட்டு சூப்பர் வீடியோ ஒன்று போடுறோம். பட் வந்துட்டு சாரி, என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இப்போதான் எனக்கு கொஞ்சம் வியூஸ் போயிட்டுருக்கு, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்கீங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ எந்திரிச்சு பேசுகிற அளவுக்கு நார்மலாக இருக்கேன், பட் எதுவும் வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இப்படி இருக்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு வந்துட்டு இப்படி இருக்க பிடிக்கல. எனக்கு இதில் சீக்கிரம் நான் சரியாகணும், ஸோ வந்து நான் ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு எனக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நான் அது மாதிரி இருந்துட்டு நான் ரெக்கவரி ஆகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உடம்பு சரியானதுமே நான் தொடர்ந்து கண்டினியூஸாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் வந்து நல்ல அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சேஃபாக இருங்க, பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தென் கீப் சப்போர்ட்டிங் மீ. டாட்டா பாய். மாஸ்க் போட்டுக்கோங்க மறக்காமல்.